நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோ லைக் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் நம்ம என்ன பார்க்கணும், கொம்பன் சாலோ பஸ் தான். ஏற்கனவே நம்ம டிஎன் பஸ்லாம் போட்டிருந்தோம், இது கொஞ்சம் நம்ம ப்ரைவேட் பஸ்ஸாக இருக்குன்னு தான் போடலாம், நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறக்கும். அதை விட இது கொஞ்சம் மாசாக இருக்கும், பட்டாசாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃபஸ்ட் அதை ஃபைல் ஏற்றிக்கலாம். பச்சை கலராக இருக்குது, அதை தொட்டுக்கோங்க. அங்கே ஸ்கைலைனர் ஃபஸ்ட் ஏற்றிக்கோங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டே ஆல்ரெடி. வாங்க அதை எப்படி நம்ம மாற்றுறதுன்னு பார்த்துக்கலாம். வாங்க இப்போ சாதாரண பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, எப்படி இது கொம்பனாக மாற்ற போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அங்கே நார்மலாக ப்ளூ கலர் இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு மோட் தொட்டுக்கோங்க. மோடில் இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் ஃபைல் மேனேஜர்னு ஒன்று ஓப்பன் ஆகும், அதை கிளிக் ஆகிக்கோங்க. மெயின் ஸ்டோரேஜ் போய்க்கோங்க. நம்ம டவுன்லோட் பண்ணதில் அதில் தான் இருக்கும். வாங்க டவுன்லோட்ஸ் போய்க்கலாம். வாங்க டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஸ்கைலைன் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பச்சாக்குன்னு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க யூஸ் கொடுத்துங்க. 30,000 தான் சம்பாதிச்ச காசில் இப்படியே போதே, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே கொடுத்துருங்க, ஏபிள் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் இப்போ அது அங்கே ஏபிள் ஆகிருக்கும். இப்போ டூ கராஜ் கொடுத்துடலாம். டூ கராஜ் அப்படிங்க ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ரைட் சைட் கிளிக் பண்ணிக்கோங்க, அந்த ஆரோ மார்க்கில். இப்போ பாருங்கள் இப்போ மாறும். அப்புறம் ஒயிட் கலர், இதுலேருந்து தான் நம்ம கொம்பனை மாற்ற போகிறோம். இது எப்படி சொல்கிறது, கொம்பனோட ஒரு அவுட்லைன் கூட சொல்லலாம். அந்த மாதிரி இதுலேருந்து அந்த பெயிண்டிங்கை ஒரு மாதிரியாக மாறும் கொம்பன் கலரில். பாருங்கள் இதே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்போ கொம்பன் எந்த அளவுக்கு நினச்சி பார்த்துக்கோங்க. அங்கே அடுத்தது கொம்பனாக மாற்றிடலாம். அவங்க டிவைஸ் கலர் போய்க்கோங்க, லிவரிக்கு லிவரியை போட்டுடலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த இமேஜை கிளிக் பண்ணி அது கரெக்டாக லிவரியை யூஸ் கொடுத்துருங்க. பாருங்கள் யூஸ் ஆகிடுச்சு, அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் அசத்தலாம் இருக்குது, பட்டாசாக இருக்குது. இந்த வால்வோவும் கொம்பன் பார்த்தா எனக்கு கொம்பன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அது ரொம்ப போய் முறைக்கிற மாதிரி இருந்துச்சு. பாருங்க எப்படி பாம்பே ரைடர் சூப்பராக இருக்குது. அங்கே அது நிறைய மாரி இருக்குது சைடில், அளவுக்கு நிறையா லட்சித்தாவாய் கண்டே பிடிக்க முடியல அந்தளவுக்கு இருக்குது. முன்னாடி ஃப்ரண்ட்டில் பாருங்கள் லுக்கே வேறு லெவலில் இருக்குது. அங்கே சூப்பராக இருக்குது, சத்தலாக இருக்குது. சரி வாங்க இது ஒரு டைம் ட்ரையல் பார்த்துடலாம். அங்கே ஃபுல் மோட்லேயே போயிடலாம். அங்கே குறிப்பிட்ட டெஸ்டினேஷன் வச்சுக்கலாம், பக்கத்தாலே வச்சுக்கலாம். கோ கொடுத்தலாம், கொடுத்தாச்சு. இந்த ஆட் வேறு அப்பப்போ வந்துட்டே இருக்குது. அங்கே லோடிங் ஆகிட்டு இருக்கு. பஸ் அதை பார்த்து தேவலே பறக்குது. பாருங்கள் அங்கே இப்போ பாருங்கள் இறங்குவோம். எந்தாச்சு ஒரு டிரைவர் இறங்க விடலாமா? சரி வேணா டிரைவரெலாம் இறங்க வேணாம், நம்ம சாதாரணமே ரைடிங் போகலாம். பாருங்கள் லுக்கே சக்கியாக இருக்குது. இதனாலே பஸ் ஸ்டாண்ட் தகுந்த தகுந்த மின்னுது. பாருங்கள் வாங்க டிரைவிங் போகலாம். இப்போ அழுத்தலாம், ஓட்டுறக்கும் நல்லா இருக்குது. அங்கே எப்படி சக்கையை திரும்புது, ஸ்டியரிங்காக இருக்கட்டும் ஹார்னாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. அதுங்க ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. அதுங்க சக்கையாக இருக்குது, நல்லா ஓட்ட முடியுது. இது இந்த அளவுக்கு சைடு வாங்கலை, வீல்ஸ்லாம் அந்தளவுக்கு ரொம்ப ஏற்றலை இருக்குமால. அது கொஞ்சம் நீங்கள் வால்வோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை விட சைடு வாங்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு, இதை பார்த்துடலாம். அவருங்க டோல்கேட் வேறு வந்துட்டேன், இங்கே காசை பிடுங்க விட மாட்டானுங்க. லாக்டவுன் சொன்னானுங்க, அப்பயும் இங்கே காசு பிடுங்கிறத விட மாட்டேங்கிறானுங்க. யாரும் இல்லை நினைக்கிறேன், அழுத்திட வேண்டியதான். கேட் உடஞ்சாலும் பரவாயில்ல, அழுத்திலாம். யாரும் இல்லை, ஃப்ரீ தான் போல். ஃப்ரீயோ இல்லை இல்லை, ஃப்ரீ தானா? பரவாயில்ல, இப்போ இந்த மாரி தான் நாடு கண்டிப்பாக முன்னேறிடும். அதை வேலை ஒருத்தரும் இல்லை, அழுத்திட வேண்டியதான். இல்லைனா நம்மள்கிட்ட காசு பிடுங்க விட மாட்டானுங்க. அதுங்க ஒருத்தன் கொரோனான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க, அங்கங்கே பைக்கில் சுற்றுறானுங்க. கொரோனா பயமே இல்லை போல். அங்கே வாருங்க கப்பல்ஸ் தான், எப்போங்க எங்கே பார்த்தாலும் இதே தொல்லையாக இருக்குது. அதுங்க வாங்க சைடில் நிறுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு சக்கையாக இருக்குது, பார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல பஸ்ஸு நடு ரோட்லலாம் விடக்கூடாது. சரி வாங்க அடுத்தது நம்ம வால்வோ பார்க்கலாம். சேவண்ட் எக்ஸிட் கொடுத்துடலாம், ஆட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம் சேவண்டு கொம்பன் எப்படி வால்வோ மாற்றப்படுறது அப்போ பார்க்க போகிறோம். அங்கே அதோடய ஃபைல் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்க இதுக்கு நீங்கள் ஸ்கைலைனை தனியாக டவுன்லோட் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிக்கிட்டு வச்சுட்டோம் நம்ம. அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணோம், ஸ்கைலைனர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். பார்த்துக்கோங்க, அதை லிங்க் நான் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நிறைய பேர் ஏற்கனவே நம்ம கொடுத்தது ஒர்க் ஆகல, டிஎன் இது ஒர்க் ஆகலான்ட்ருந்தீங்க. அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துக்கோங்க. சரி வாங்க வால்வோ எடுத்துடலாம். அது டவுன்லோட்ஸில் தான் இருக்கணும், ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். அங்கே யூஸ் கொடுத்துடலாம். பாருங்க யூஸ் ஆயிடுச்சு, இது ஏபிள் ஆயிடுச்சு, அவ்வளோதான். யோகே கொடுத்துடலாம். பாருங்கள் வால்வோ 9R ஏபிள் ஆயிடுச்சு, நியூன்னு கொடுத்துருக்கேன். வாங்க லெஃப்ட் சைட் கிளிக் பண்ணிக்கோங்க.
இந்த ஆகிட்டுருக்கு. இங்கே வரங்க இப்போ இல்லை, இன்னொரு 30 லெஃப்ட் கொடுத்துக்கோங்க. இன்னொரு 30 இங்கே வந்துரு பாருங்கள். இது தரையை தட்டுற மாதிரி இருக்குது, தரையை உரசிட்டு போகும் போல். என்னது ஒரே கலராக கொடுத்துட்டானுங்க, ஃபுல்லு பிளாக் அண்ட் ஆரஞ்சாகவே இருக்குது. எதுவும் அளவுக்கு எதுவும் அனிமல்ஸோ இல்லை செயலிஸோ எதுவும் வேர்ட்ஸோ அந்தளவுக்கு இல்லை. அந்தளவுக்கு நான் எதுவும் டிசைன் கொடுக்கல, மொக்கையே கொடுத்துட்டாங்க. ஆனால் பஸ் லுக்கு நல்லாயிருக்கு. ஃப்ரண்டில் ஏதோ பணக்கார பஸ் மாரி இருக்குது. ஏன்னா தரையை தட்டுது பஸ் அங்கே வரங்க. வீலும் சரி அந்த கீழே அந்த தகரமும் சரி தரையை தட்டிட்டு போக மாட்டேருக்கு. தீப்பொறியே வரும் போல். சரி வாங்க ட்ரையலே பார்த்துடலாம், குறிப்பிட்ட டெஸ்டினேஷன் வச்சுக்கலாம். அதேமாரி இது ஆட் வர வருது உங்களோடய கேட்டிருக்கு. மறுபடியும் சேவல் பறக்குதே, சரியில்லை. வாங்க பாங்க லோடிங் செயின் ஆயிரு. என்ன இவ்வளோ நான் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இப்போ இதோ ட்ரையல் பார்க்கலாம். அப்பா இது அதை விட நல்லா தான் இருக்குது, பேக்கில் நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. வால்வோன்னு அந்த எழுதியிருக்கிறதா இருக்கட்டும் பாருங்க. நம்ம பஸ் தான் இந்த பஸ்ஸாலே நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. ஏசி தான் இருக்குது, ஏசி சேர் இருக்கிற மாரி நல்லா தான் இருக்குது. நான் இப்போயே பார்த்துக்கோங்க, சைடு வாங்கிடுச்சு பஸ்ஸு, முட்டிகிட்டு போகிற மாரி ஆயிடுச்சு. இதே கொம்பன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம கரெக்டாக போயிருக்கோம். வாங்க லுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. நல்லா லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பாருங்கள் நல்லாயிருக்கு, ஷார்ட் சைட்லேருந்தும் பாருங்கள் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. ஆனால் என்ன கலர் தான் கொஞ்சம் ஒரே கலராக கொடுத்துட்டானுங்க, பிளாக்ல வச்சுட்டு மேலே ஆரஞ்சை பூசிட்டானுங்க, சரியில்லை. நான் பேசஞ்சர்ஸ் ஐயோ ஒரு அக்கா இருக்குது, பார்த்தா தப்பாக நினச்சிக்க மாட்டேருக்கு, நம்ம ஒதுங்கிடலாம் சைடாக, நல்லாதான் இருக்குது. சரி வாங்க ஒரு டிரைவிங் போயிடலாம். இந்த பஸ் எடுத்து டிரைவிங் போன வந்தால் ரொம்ப கேவலம். வாங்க போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஸ்டீரிங் பாருங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஆடுற மாரி இருக்குது, ஆனால் கொம்பனுக்கு அப்படி இல்லை பாருங்க. ஆனால் இதுக்கும் பரவாயில்ல, ஹார்ன்லாம் நல்லா தான் இருக்குது. பிரேக் ஆகட்டும். வாங்க ஃபஸ்ட்டு டிரைவர் இறக்கி விட்டலாம். டிரைவர் ரொம்ப குஷியாக இருப்பாப்பில், ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு பஸ் கைக்குள்ளே வச்சுருக்காரு, அவர் டான்ஸ் கூட போடுறாரு பாருங்க. ஒரே ஜாலி தான், நம்மளை போல் யாரும் ஊரில் இல்லை நினச்சிட்ருக்காரு. சரி இந்த வீடியோ முடிச்சிடலாம், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பை பை ஃப்ரெண்ட்ஸ்.